ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்சன்ஸ் வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டினால் டிசேபிள் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணுவோம், யாருக்கு, ஆட்சன்ஸ் டீமுக்கோ இல்லை யூடியூப் டீமுக்கோ. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, உங்கள் சேனலாக ரெக்கவர் பண்ண முடியாது, போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்க மறுபடியும் அதோட ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சின்ன வீடியோ தான், ஆனால் வந்து இதோட நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். சேனலோட பேர் ரியாஸ் டெஸ்க் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்கன்னா, முழுக்க குக்கிங் வீடியோக்கள் ப்ளஸ் ட்ராவல் விளாக் வீடியோக்கள், லைஃப் ஸ்டைல் விளாக் வீடியோக்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுருக்காங்க. வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜு, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இந்த சேனலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா, திண்டுக்கல் ஸ்பெஷல் பிரியாணி, வெரைட்டி வெரைட்டி பிரியாணி ரெசிபிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் சீ ஃபுட்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வில்லேஜ் ஸ்டைல் ரெசிபி, ஒரு முஸ்லீம் ஸ்டைல் ரெசிபிஸ் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எழுதி கூட ஆல் பட்டன் எழுதிக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆட்சன்ஸு மானிட்டேஷன்லாம் எனபிள் ஆனதுக்கப்புறம் சிடிஆர் அதிகரிக்கிறது, அதாவது 15% மேலே சிடிஆர் அதிகரிச்சிருச்சு. இன்வாலிட்டி கிளிக்னா நம்மளே நம்ம வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்க்குறது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணி பார்க்க சொல்கிறது திரும்ப திரும்ப, இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்து, இல்லை ஃபேஸ்புக் குரூப்பில் கொடுத்து மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் விளம்பரத்தை திரும்ப திரும்ப பார்த்தா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அதை ஆட்சன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க, அதாவது ஆட்சன்ஸு சேனலை எல்லாம் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சஸ்பெண்ட் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா சேனலை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக பண்ணலாம். நம்ம அப்பீல் பண்ணலாம். எப்படி அப்பீல் பண்ணுறது, அதுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னு செல்வாட்டக்கில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டு, அந்த வீடியோ பார்க்கலன்னா இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டினால ஆட்சன்ஸ் டிசேபிள் ஆயிடுச்சுன்னா எப்படி அப்பீல் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட இது பண்ணுறதுன்னு ஒரு விஷயமா, இந்த அப்பீல் பண்ணியும் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அப்பீல் பண்ணியும் நமக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி ரிப்ளை மெயில் வந்துச்சுன்னா, பயப்பட வேண்டியதில்லை, ஆட்சன்ஸ் ரெக்கவர் ஆயிடும். எப்படி அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட காமிக்கிறேன். உங்கள் சேனலையும் நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன் தான். 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அவசரப்பட்டு ஆட்சன்ஸை டெலிட் பண்ணி விட்றாதீங்க. இந்த மாதிரி இன்வால்ட் கிளிக் ஆக்டிவிட்டி வந்துச்சுன்னா அவசரப்பட்டு ஆட்சன்ஸை டெலிட் பண்ணிடாதீங்க. ரெக்கவர் பண்ண 100% முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். எப்படி வெயிட் பண்ணணும், எப்படி எதனால் வெயிட் பண்ணணும், பேன் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, ஆட்சன்ஸை பேன் பண்ணுற விஷயம், அதற்கான ப்ரூஃபும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே நண்பா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டே அவே ஃப்ரம் வாட்சிங் யுவர் ஓன் வீடியோஸ் அண்ட் டு நாட் கிளிக் ஆன் யுவர் ஓன் ஆட்ஸ் ஈவன் பை மிஸ்டேக் அப்படின்னு போட்டு, இஃப் யூ டூ ஸோ தென் யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்டட் அட்லீஸ்ட் ஃபார் 6 மந்த்ஸ். 6 மந்த், 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வைப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நம்ம இப்போ ஆட்சன்ஸ் இன்வால்ட் கிளிக்னால டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, உடனே அவங்களுக்கு அப்பீல் பண்ணுவோம். அதாவது அப்பீல் ஃபார்ம் எப்படி அப்பீல் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டேனே, அப்பீல் பண்ணுவோம். அவங்க அப்பவும் முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் என்ன ஒரு முழுமையான காரணம் அப்படின்னா, 6 மாதம் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி வந்துருச்சுன்னா 6 மாதம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்சன்ஸு வந்துடும் நமக்கு. 6 மாதம் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே இன்னும் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் இஃப் யூ கெட் சஸ்பென்ஷன் நோட்டீஸ் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வித்தின் 6 மந்த்ஸ் யுவர் சேனல் வில் பி பேனட். அதாவது அதே 6 மாதத்தில் 2 தடவை இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டினால சஸ்பென்ஷன் வந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனலை ஃபுல்லாக பேன் பண்ணிடுவோம். அதாவது ஆட்சன்ஸாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், சுத்தமாக பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தனியாக தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி வந்தால் 6 மாதம் வரைக்கும், 6 மாதம் கழித்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அப்பீல் பண்ணால் உடனே கொடுத்துருவாங்க, அப்பீல் பண்ணியும் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் 6 மாதம் கழித்து வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் அப்போனா 2 தடவை உங்கள் சேனலில் வந்து இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி 6 மாதத்துக்குள்ளார திரும்ப திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் பேன் பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் மெயில் வந்துச்சுன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கா பேன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற 2 விஷயத்தையும் படித்து பாருங்கள். மெயில் வந்துச்சுன்னா சஸ்பென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து 6 மாதம் கழித்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஒரு தெளிவான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.